தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் டிஜிபி, சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்று குற்ற செயல்களை ஒழித்து கட்டுவது என முடிவெடுத்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோவை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உள்ள பாஜக நிர்வாகிகளின் அலுவலகங்கள், வீடுகள், கடைகள், வண்டிகள் ஆகியவற்றின் மீது சமூக விரோதிகள் பெட்ரோல் குண்டுகள் வீசியும் தீ வைத்தும் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் இறையன்பு தலைமையில் காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது குற்றங்களில் ஈடுபட்ட சமூக விரோதிகள் மீது சட்ட ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் தமிழகம் முழுவதும் பரவலாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் RSS அமைப்பு பேரணி நடத்தவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது.